சிங்கப்பூர்ல இருக்கோம். எதுக்குன்னு நீங்க கேட்கணும், கேட்கலனாலும் நாங்க சொல்லுவோம். அப்படிதானே சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம், சேர்ந்து சொல்லலாம். இப்போ சொல்லலாம், மணாலி. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டெல்லி, அப்புறம் டெல்லியிலேருந்து மணாலி. எஸ் டெல்லியில் வந்து நிறைய ஃபன் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ மணி வந்து எவ்வளோ அப்படின்னா 5:22 6 மணிக்கு ஃப்ளைட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் டெல்லி, டெல்லியில் நிறைய சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே மணாலி. ஸ்னோ, ஸ்னோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வ்ளாகில் வந்து டெல்லி டே ட்ரிப்பு, டெல்லி பார்க்க போகிறோம். ஆமாம், பட் வந்து இவங்க நிறையா ஸ்னோலாம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒரு மாதிரி கான்ஷியஸாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். நைட்டெல்லாம் தூங்குவேன், நைட்டெல்லாம் தூங்கலைங்க பாருங்க, கண்ணுக்கெல்லாம் கருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ட்ரிப்பை வந்து ஓகே பண்ணியிருக்கோம். என்ன போராட்டம் மட்டும் கேட்காதீங்க, அதை சொல்ல முடியாது. அதுவும் ஹீரோயினாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கும், டேட்டு பஞ்சாயத்து, அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க இந்த ட்ரிப்பு வந்திருக்காங்க அப்படின்னா எதுக்காக? சமந்தாக்கா யூடியூப் சேனலுக்காக தான் இப்படி சொல்லி மொத்தமாக பஞ்சாயத்தை கேட்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பிளான் பண்ணோன்னா, பிளான் பண்ணோன்னா இதுதான் இங்கே வந்து கேட் போட்டிங்கிறது வந்து நமக்கு போடிங். ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, போர்டிங் ஆகிட்டு, நெக்ஸ்ட் ஸ்டாப் டெல்லி. டெல்லி டெல்லி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, போகிறதே வ்ளாக் எடுக்கதானே. என்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், போகிறதே வ்ளாக் எடுக்கதானே. அற்புதம். ஓகே, இங்கேருந்து அங்கே போக எவ்வளோ நேரம் சொன்னாங்க? 2 hours தானே? 2 hours, 2 hours, 40 minutes, 2 hours ஆகும் சம்திங். நாங்கள் அது வரைக்கும் நல்லா தூங்க போகிறோம். 9:00 ரீச் ஆகிடுவோம், 6:10 ஃப்ளைட். அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களை அடுத்து டார்ச்சர் பண்ண வருவோம். ஓகே, இப்போதைக்கு பாய். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். டெல்லி ரீச் ஆயாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னா சாப்பிட வந்துருக்கோம். கடைசியில இதை தான் எடுக்க முடிஞ்சது, குதுப் மினாரை. ஏன்னா இந்த இடம் க்ளோஸ்ட், சோ கிளிம்ப்ஸ் ஆஃப் குதுப் மினார். சாந்தினி சௌக் மார்க்கெட் உள்ள போய் பார்த்தாதான் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. भैया कितना है ये बैग? 150 रुपया। சாமி நம்ம பாத்த பாத்துது பைத்தியம் பாருங்க, ஆட் பேக் எங்க மாட்டிருக்கு. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து கத்துக்கோங்க, சேஃப்டி முக்கியம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப தூரம் நடக்க முடியாதுன்றதுனால இந்த மாதிரி நிறைய ரிக்ஷாலாம் இருக்கு. டெல்லியில ஒரு ஸ்வெட்டர் கடைக்கு வந்திருக்கோம், கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. அதனால ஸ்னோக்கு முன்னாடி ஒரு ஸ்வெட்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி. ஏ கங்கா இல்லையா அக்கா? யாரு ஏக்கு இல்லையா அதை மேலே ஓர்க்கிட்டு இல்லையா?
மேடம் கோன் மாலும் தமிழ்நாடு மேம் பட ஆக்டர் மேடம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தீக்கிய ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாதா அது எனக்கு பிடிக்காது எதுக்காக வந்திருக்காங்கன்னா எங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க மக்கள் ஒரே கூட்டமா சேர்ந்துட்டாங்க எங்களை பார்த்து அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க டெல்லி வந்து பானிபூரி சாப்பிடாம கிளம்புனா எப்படி அதுவும் மை ஃபேவரட் கட்டா மீட்டா மிஸ் கர் தோ ஃபுல் ஹிந்தி தான் இங்க மேடம் ஹிந்தி பேசுறாங்க நான் அவங்க வாயை பார்த்துட்டு பூரி மசாலா நம்ம ஊர்ல எல்லாம் பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு வேற கலர்ல தான் இருக்கும் இங்க பச்சை கலர்ல இருக்கு அப்புறம் இங்க ஏதோ இது மீட்டா சாஸ் இது வந்து இனிப்பு சாஸ் இது வந்து பானி பானி கட்டா பானி கட்டா பானி காரமா இருக்குமா ஸ்பைசி யோகா இப்போது சாந்தினி சவுக்கில் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்தது சரோஜினி மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கேயும் ஷாப்பிங் தான் அங்கேயும் ஷாப்பிங் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் அங்கே வந்து இந்த கொஞ்சம் ஊருகா இங்கே இருக்க தால் பாட்டி பாப்பட் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இன்னும் நாங்கள் வந்து கரெக்டாக இதெல்லாம் சாப்பிடல சாட் அதெல்லாம் ஸோ சரோஜினி மார்க்கெட்டில் போய் அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் பஸ் தெரியுதா கிட்டத்தட்ட சமந்தா யூடியூப் சேனல் மாதிரி ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் இது ஐயோ யோ 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 பிக்கப்பாவது பாருங்க அப்படியா இவரே 180 ஸ்பீட்ல போவாராம் அந்த மாதிரி பிக்கப் ஆகும் போது நம்ம யூடியூப் சேனல் மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேட்டாச்சு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் இப்போ நாங்க வந்திருக்கிறது வந்து சரோஜினி மார்க்கெட் டெல்லியில இங்க வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு 100 ரூபீஸ்க்கு ஸ்வெட்டர் வாங்கணும் 2 ஸ்வெட்டர் இங்க ஒரு கடையில சாப்பிட வந்திருக்கோம் தாலி வெஜ் தாலி தமிழ் மலையாளம் ஹிந்தி பெங்காலி ஆல் பீப்பிள்ஸ் மை ஷாப்ஸ்
இந்த மாதிரி ஜாக்கெட்லாம் எல்லா உண்மையும் சொல்லிடுறீங்களே, நம்ம எப்படி 100 ரூபாயா 100 தானே பயங்கரமா ஷாப் பண்ணிட்டு நாலு நாள் ட்ரிப்புக்கு 40,000 திங்ஸ் வாங்கி பெட்டில இடம் இல்லாம ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சுஷில் பையா நமக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ நாங்க வந்து ஆன் தி வேல எங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஷாப் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு சொல்லல, நாங்களா கதறி ஐயா நாங்க ஸ்வீட் ஷாப்க்கு போனோம், தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கன்னு கதறி வச்சிருக்கோம், அதனால அவரு கூட்டிட்டு போறாரு. சோ அதை முடிச்சுட்டு நாங்க மணாலிக்கான தயார். இப்போ வந்து நிறைய பேர் அங்க ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாங்களாம், நாங்கதான் அநேகமா லாஸ்டா போய் போட்டி போடுங்கிட்டு நாலு நாள் ட்ரிப்புக்கு வீடியோ காலி பண்ணிட்டு வரணும்னு எல்லாரும் அதிர்ச்சியாக போறாங்க. பட் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் இத்தனையும் நாங்க செய்யறோம் அப்படின்றது நீங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. சோ மீடியா ஆர் கோயிங் டு தி ஸ்வீட் ஷாப் நெக்ஸ்ட். எங்க ரெண்டு பேத்தியும் அவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, ஸ்வீட் சாப்பிட போறோம். பங்களா ஸ்வீட், பங்களா ஸ்வீட், பங்களா. ஆசம் ஜிலேபி. டெல்லி முடிச்சுட்டு மணாலிக்கு கிளம்பி சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் டின்னருக்கு. இங்க ஒரு பெரிய குரூப் கூட வந்திருக்கோம். இன்னொன்னு ஒரு ரகம் வெளியில பார்த்தோம் அப்படின்னா பேசும்போது வாயில இருந்து புகையெல்லாம் வருது, அந்த மாதிரி தான் இங்க வந்து குளிர்ல நடுங்கிட்டு உட்காந்துருக்கோம் லேடிஸ். அந்த குரூப்பை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், தரமான குரூப், சிறப்பான சம்பவம் காத்துட்டு முடியல தலைவர, முடியல தலைவர.